ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் குக்கரில் பருப்பு அல்லது மட்டன் சிக்கன்னு நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் நம்ம இதை மூடி போட்டு குக்கர் விசில் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பருப்பு அல்லது அந்த குழம்புலாம் அப்படியே வெளியே வந்து லீக் ஆயிரும் இல்லையா? அந்த மாதிரி ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த மூடி ஃபுல்லாகவே அப்படியே கரையாயிருங்க. அதுக்கப்புறமா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இதை வந்து போட்டு தேய் தேயின்னு நம்ம ரொம்ப நேரம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இனி நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி பருப்பு அல்லது ஏதாவது குழம்பு வந்து குக்கரில் நீங்கள் வந்து வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை இன்னொருக்கா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் வந்து ஒரு சிஸ்ஸர் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி அந்த மூடிக்கு மேலே போட்டு விட்டுறலாம். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி போட்டு விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து குக்கர் விசிலாக போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து வேக வச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு விசிலும் வரும்போது அந்த பருப்பு அல்லது ஏதாவது குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கலெக்ட் ஆயிருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த டிஷ்யூ பேப்பரை தூக்கி குப்பையில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட அந்த குக்கர் மூடி வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு. ஸோ நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க, நம்மளோட வேலையும் மிச்சமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரியும் செய்யலாம். அல்லது இந்த மாதிரி பருப்பு அல்லது குழம்பெல்லாம் வெளியே பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு மெத்தடும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி குக்கர் காஸ்கெட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து இது போல் நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து எல்லா பக்கமும் நல்லா தடவி விடுங்க. அந்த காஸ்கெட்டில் உள் பக்கம் வெளிப்பக்கம்னு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி இது போல் நீங்கள் வந்து கையை வச்சு நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த காஸ்கெட்டில் ஃபுல்லாகவே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறமா அந்த குக்கர் மூடியில் நம்ம இந்த காஸ்கெட்டை வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் காஸ்கெட்டில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடியில் வந்து போட்டுட்டு இதை வந்து நீங்கள் வந்து குக்கரில் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பருப்பாக இருக்கட்டும் அல்லது எந்த குழம்பு நீங்கள் வேக வச்சாலும் இது போல் நீங்கள் வந்து எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த குழம்பு வந்து வெளியே லீக் ஆகவே செய்யாதுங்க. இப்போ விசில் வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து பருப்பு தான் வேக வச்சுருக்கேங்க. நான் 4 விசில் போட்டு எடுத்திருக்கேன். 4 விசில் வந்ததுக்கப்புறமும் பாருங்கள் அந்த பருப்பு வந்து வெளியே லீக் ஆகவே செய்யலை. நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் எந்த குழம்பு வச்சாலும் இது போல் நீங்கள் காஸ்கெட்டில் எண்ணெய் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேக வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து வேலையும் மிச்சமாகும். நம்ம வந்து இந்த குக்கர் மூடியை வந்து கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கடைகளில் பூண்டு வெங்காயம் அல்லது ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு நெட் பேக் கிடைக்கும் இல்லையா, இதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, நம்ம குக்கருக்கு பயன்படுத்துகிற காஸ்கெட் வந்து பழசாயிருச்சு, அதில் வந்து தண்ணி லீக் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா. இனி வந்து அதை தூக்கி போடாதீங்க, அதையுமே நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி இந்த நெட் பேக்குக்குள்ளே வந்து போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் நெட் பேக்குக்குள்ளே போட்டு விட்டுட்டு அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது என்னென்னா நூல். இந்த ஊசி நூல் இருக்கு பாருங்கள், இதை வந்து சிசர் வச்சு 2 பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் 2 சைடும் உள்ளே விட்டு 2-3 முடித்து நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்குள்ளே ஆப்பிள், ஆரஞ்சு எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஃப்ரூட்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் வந்து ஆணி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆணியில் தொங்க விட்டுக்கலாம். அல்லது ஸ்டிக்கர் ஹூக் இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் ஒட்டிட்டு அதில் கூட நீங்கள் வந்து தொங்க விடலாங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஃப்ரூட்ஸ் சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தொங்க விடுறப்ப பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆனாலும் இந்த ஃப்ரூட் வந்து அழுகி போகாமல் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம்.
எல்லா பெண்களுக்குமே நெயில் பாலிஷ்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆசை ஆசையா கலர் கலரா வாங்கி வச்சிருப்போம் இல்லையா, நம்ம டிரெஸ்ஸுக்கு மேட்சா கலர் கலரா போடுவோம். நம்ம ஒவ்வொரு முறையும் எடுத்து போடும்போது அதுல லைட்டா காத்து போயிருச்சுனாலே உள்ள இருக்கிற லிக்யூடு வந்து உறைஞ்சி போயிடும், ஒரு மாதிரி கெட்டியான மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறமா அந்த நெயில் பாலிஷ் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நெயில் பாலிஷ் எடுத்து தூர போட்டுருவோம். இனி நெயில் பாலிஷ் வந்து இந்த மாதிரி உறைஞ்சிருச்சு கெட்டி ஆயிருச்சு அப்படின்னா தூர போடாதீங்க. நான் சொல்கிற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெயில் பாலிஷ் எவ்வளோ கெட்டியாக இருந்தாலும் நல்லா உருகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க நெயில் பாலிஷ் எல்லாமே உள்ளே இருக்க லிக்யூடு வந்து நல்லா உறைஞ்சி கெட்டியாக இருக்கிறது தான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்கள் வீட்டில் எந்தெந்த நெயில் பாலிஷ்லாம் நல்லா கெட்டியாக உறைஞ்சிருக்கோ அதெல்லாம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நல்லா சூடாக தண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும், கொதிக்க கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நெயில் பாலிஷ் எவ்வளோ உறைஞ்சிருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உள்ளே இருக்கிற லிக்யூட் எல்லாமே நல்லா உருகி வந்துடும். நான் இப்போ இந்த நெயில் பாலிஷை கையில் போட்டு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக போட முடியுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இனி உங்கள் வீட்டில் நெயில் பாலிஷ் நல்லா உறைஞ்சி கெட்டியாயிருச்சு அப்படின்னா தூர போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட மணியும் சேவ் ஆகும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம வந்து நகம்லாம் வெட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த நகம்லாம் அங்கங்கே போய் செதறி கிடக்கும். அதுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டிப்ஸில் நம்ம வந்து நகம் வந்து செதறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோம். இந்த நகை வெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து சுற்றி இந்த மாதிரி செலோடேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. கேப் எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சுற்றி நல்லா டைட்டாக செலோடேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் ரெண்டு சைடில் இருக்கிற கேப்லேயும் நான் சுற்றி செலோடேப் போட்டு ஒட்டி விட்டுட்டேன். மேலே கொஞ்சம் கேப் இருக்குது, அதுலேயும் நம்ம வந்து செலோடேப் போட்டு ஒட்டி விட்டுருலாம். இந்த மாதிரி நீங்கள் கேப் இல்லாமல் சுற்றி செலோடேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து சுற்றி செலோடேப் போட்டாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் நகை வெட்டி பாருங்கள், ஒரு நகம் கூட கீழே சிந்தாமல் அந்த நகம் எல்லாமே அந்த நகை வெட்டிக்குள்ளேயே கலெக்ட் ஆயிருங்க. இப்போ நான் ஃபுல்லாக நகம் வெட்டிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக நகம் கட் பண்ணி எடுத்துட்டேன், ஆனால் ஒரு நகம் கூட கீழே சிந்தவே இல்லைங்க. எல்லாமே அந்த செலோடேப்புக்குள்ளேயே கலெக்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த செலோடேப்பை வந்து எடுத்து நம்ம வந்து குப்பையில் போட்டுடலாம். இந்த செலோடேப்பை எடுக்க எடுக்க பாருங்கள், உள்ளே இருந்து அந்த நகம் எல்லாமே வருது. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட வேலையும் மிச்சமாகும், நம்ம டைமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா தான் இருக்கும், ஆனால் நாளாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி விட்டு வரும், ஒரு மாதிரி கெட்டி கெட்டியாக ஆன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்தா போதுங்க. நம்ம உப்பு வந்து எப்படி வாங்கி வச்சோமோ அதே போல் அப்படியே இருக்குங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் மிளகு இருக்கும் இல்லையா, அந்த மிளகு வந்து ஒரு 10-15 போல் கையில் எடுத்து இது போல் அந்த உப்பு ஜாடிக்குள்ளே போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது போல் அப்படியே குலுக்கி விடுங்க. குலுக்கி விட்டு அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பு வந்து நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே போல் அப்படியே இருக்குங்க. தண்ணி விட்டு வராதுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் கோதுமை மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளார், எந்த மாவாக இருந்தாலும் நம்ம வந்து நிறைய வாங்கி இந்த மாதிரி டப்பா டப்பாவாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா நாளாக ஆக அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன வண்டு, பூச்சி, புழுலாம் வர ஆரம்பிச்சிடுங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதுங்க, நமக்கு அந்த பூச்சி வண்டு எதுவுமே வராது. அது என்னென்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே உப்பு வச்சுருப்போம் இல்லையா, அந்த உப்பில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அந்த மாவுக்கு மேலே சேர்த்து விடுங்க. சேர்த்து விட்டுட்டு இது போல் அந்த கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த உப்பு வந்து மாவு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இது போல் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வண்டு புழுன்னு எதுவுமே வராதுங்க, நம்ம வந்து வச்சபடி அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.
இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பூரி சுடும்போது பார்த்திங்கன்னா பூரி வந்து எண்ணெய் வந்து ரொம்ப குடிச்சிரும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு அதை சாப்பிடும்போது ரொம்ப ஆயிலியாக இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். பூரி சுடுறதுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் ஹீட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எண்ணெயை சூடு பண்ணும்போது அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இந்த உப்பு சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா பூரி வந்து நல்ல புசு புசுன்னு சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயுமே ரொம்ப குடிக்காதுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் பூரி சாப்பிட்டதுக்கப்புறமாவே நமக்கு வந்து ரொம்ப தகட்டுற மாதிரி இருக்காது, ஆயிலியாகவும் இருக்காதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயில் உப்பு சேர்க்கறதுனால நம்ம சுடுற பூரி வந்து ரொம்ப உப்பாயிருமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக வந்து பூரி வந்து ரொம்ப உப்பாலாம் இருக்காதுங்க. நம்ம சேர்க்குற உப்பு வந்து அப்படியே எண்ணெய்க்கு அடியில் வந்து போய் செட்டில் ஆயிரும். அதே போல் நீங்கள் வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணும்போது எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமான ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹீட் ஆகாமலும் இருக்கக்கூடாது. ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து பூரிக்கு வந்து மாவு போட்டு பூரி வந்து சுட்டு எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பூரிக்கு மாவு பசையும் போது அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து பசைஞ்சு பாருங்கள். பூரி வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு உப்பியே இருக்குங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து மேலே வந்து உடச்சி காட்டுறேன், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் பூரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க, இதே போல் நல்லா புசு புசுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம வீட்டில் வந்து முட்டைலாம் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சமையலுக்கு நம்ம முட்டை உடச்சி ஊற்றிட்டு அந்த முட்டை ஓடை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். இனி வந்து அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இந்த முட்டை ஓடை நம்ம ஒரு சூப்பரான கிளீனிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்த போகிறோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்சி ஜாரில் இந்த முட்டை ஓடு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி மிக்சி ஜாரில் முட்டை ஓடு சேர்த்து நம்ம ஒரு சுற்று சுற்றி எடுத்தோம் அப்படின்னா இந்த மிக்சி ஜாரில் இருக்கிற பிளேடு கூட நல்லா ஷார்ப்பாயிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை ஓடை யூஸ் பண்ணி நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை ஓடை மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு தம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய தம்ளராக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி தம்ளர் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும், சின்ன தம்ளார்னா ஒரு தம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம், அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் காய்கறி துருவுற கிரேட்டர் இருக்குது பாருங்கள், அந்த கிரேட்டரில் வந்து இந்த மாதிரி குளியல் சோப்பை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன சோப்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நான் வந்து ஹமாம் சோப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதை மிக்சியில் போட்டு மூணு சுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான கிளீனிங் லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. நான் வந்து நம்ம கடைகளில் ஸ்வீட்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா, அந்த கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர்னாலும் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த கிளீனிங் லிக்யூடை சேர்த்துக்கலாம். நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு டிஷ்வாஷிங் சோப்பு அல்லது டிஷ்வாஷிங் லிக்யூடு வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா. நம்ம என்ன தான் அதை வச்சு க்ளீன் பண்ணாலும் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் இருக்கிற அந்த கரை வந்து அந்தளவுக்கு ஈஸியாக போகாது. ஆனால் இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ கரை இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த கடாய் பாருங்கள் எந்த அளவுக்கு கரையாக இருக்குன்னு. நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த லிக்யூடை யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் தொட்டு இந்த மாதிரி எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் எப்போவும் பாத்திரம் வளர்க்குற மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும், அந்த கரை எல்லாமே ஈஸியாக போயிடும். இப்போ பாருங்கள், நான் தேய்க்க தேய்க்க அந்த கரை எல்லாமே போகுது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி அடிப்பிடித்த கடாய் அல்லது அடிப்பிடித்த தோசை தவா எந்த பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் இந்த லிக்யூடு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. இப்போ நான் கடாயோட அடிப்பக்கத்தில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததான் நான் ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பரில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை தொட்டு இந்த மாதிரி கடாய் குள் பக்கத்துலேயும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ நான் எல்லா பக்கத்துலேயும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக நம்ம தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட கடாயில் அந்த கரை எல்லாமே போயிருச்சு. ஃபஸ்ட்டு எவ்வளோ கரை இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் மாறிடுச்சு.
உங்கள் வீட்டு கடாயில் இந்த மாதிரி நிறைய அடி பிடிச்சிருக்கு, நிறைய கரை இருக்குது அப்படின்னா இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கரை இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த மாதிரி டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டெய்லியுமே இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் பாத்திரத்தை கழுவலாம். நல்லா பளிச்சுன்னு பளபளனு சுத்தமாக இருங்க. இது காலியாகிற வரைக்குமே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.